ஹைவேர்ஸ் இவடையில் ஆப்டிடியூட்டில் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் இதோட கண்ட்ரிபியூஷன் பார்க்கலாம் செகண்ட் பார்ட் ஸோ பார்ட் டூ ஃபஸ்ட் ஆலாம் ஒரு நேர்மையற்ற வியாபாரி பொருட்களை விற்கும் பொழுது ஒரு கிலோவுக்கு பதிலாக தொள்ளாயிரத்தி அறுபது கிராம் எடைக்கலை பயன்படுத்துகிறார் எனில் அவரடையும் லாப சதவீதம் என்ன ஸோ ஒரு வியாபாரி இருக்காரு ஒரு கிலோவுக்கு பதிலாக தொள்ளாயிரத்தி அறுபது கிராம் தான் இடைக்கலை வைக்கிறாரு அப்போ எவ்வளோ லாபம் அடைவார் அப்படின்னு கேட்குறாங்க லாபம் கிடையாது லாப சதவீதம் கேட்டிருக்காங்க ஸோ லாபம் கிராமம் பார்த்தோம்னா டக்குன்னு வரலாம் ஒரு கிலோங்கிறது ஆயிரம் கிராமு தொள்ளாயிரத்தி இருபது கிராம் தான் வைக்கிறாரு கழிச்சோம்னா நாற்பது ஸோ நாற்பது கிராம் லாபம் அப்படின்னு சொல்லிடலாம் பட் கொஸ்டின் கேட்டது லாப சதவீதம்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ஃபார்முலா இருக்குது வேறு ஃபார்முலா லாப சதவீதம் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ்ன்ட்டு ஹண்ட்ரடு ஸோ செல்லிங் ப்ரைஸுங்கிறது எவ்வளோக்கு விற்கணும் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஒரு கிலோ ஒரு கிலோ எவ்வளோ ஆயிரம் கிராம் இப்போ ஆயிரம் கிராம் விற்கணும் பட் எவ்வளோ விற்கிறது தொள்ளாயிரத்தி இருபது தான் விற்கிறாரு தொள்ளாயிரத்தி இருபது பை தொள்ளாயிரத்தி இருபது ஏன்னா எஸ்பி மைனஸ் சிபி பை ரெண்டு ஹண்ட்ரடு இது மைனஸ் பண்ணோம்னா நாற்பது கிலோ தொள்ளாயிரத்தி அறுபது இருக்கும் ஸோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் ஒரு நாள் நாள் இதில் அடித்தோம்னா இருபத்தி நாலு நாள் தொண்ணூறு வரும் ஸோ அப்போ இது பார்த்தோம்னா நூறு பை இருபத்தி நாலு இருக்கும் இன்னும் சிவிலி பண்ணோம்னா இருபத்தஞ்சி பை ஆறுன்னு இருக்கும் ஸோ ஆப்ஷனாக இருபத்தஞ்சி பி ஆறுன்னு எப்படின்னு பண்ணிக்கலாம் அப்படி இன்னும் டிவெயிட் பண்ணோம்னா 4.167 பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செவன் கிடைக்கும் ஆன்சர் ஒரு நெருமையற்ற வியாபாரி பொருட்களை விற்கும் பொழுது ஒரு கிலோவுக்கு பதினாறு தொள்ளாயிரத்தி கிராம் தான் கொடுக்குறோன்னா அவனுக்கு எவ்வளோ லாப சதவீதம் கிடைக்கும்னா நாலு புள்ளி ஒன்று ஆறு ஏழு சதவீதம் லாப சதவீதம் கிடைக்கும் அடுத்த கொஷின் குமார் என்பவர் ஒரு மின்சினியை ரூபாய் நானூற்றி ஐம்பதுக்கு விற்பதால் இருபது நஷ்டமடைகிறார் நட்டமடைகிறார் அவர் பத்து சதவீதம் லாபம் அடைய லாபம் அடைய வேண்டுமெனில் மின் வச்சு எவ்வளோக்கு விற்கணும் ஸோ கொஷின் என்னென்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் புரிஞ்சிட்டு ஐசி தான் குமாரங்கிறவன் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் போது இருபது சதவீதம் நஷ்டம் அடையாது குமாரங்கிற ஒரு பொருள் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாரு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கும்போது இருபது சதவீதம் நஷ்டம் ஆனால் இவருக்கு வந்து பத்து சதவீதம் லாபமாக இருந்துச்சுன்னா லாபம் அடைகிறது எவ்வளோக்கு விற்றுக்கணும் அந்த கொஷின் கேட்குறாரு அப்போ நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கண்டிப்பாக அதிகமாக தான் வரும் ஒரு மின் வச்சு நானூற்றி ஐம்பது ஐம்பதுரைக்கும் வித்த இருபது சதவீதம் நஷ்டம்னா ப பத்து சதவீதம் லாம்பு வச்சு விற்கும்போது எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோக்கு விற்கணும் ஓகே இப்போ எதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது பர்சன்டேஜ் எடுத்து ரெண்டு இடத்துல பர்சன்டேஜ் இருக்கா பர்சன்டேஜ் ஒன்றுக்கு ருபீஸ் ரெண்டு பார்க்கலாம் ஸோ பர்சன்டேஜ் ருபீஸ் பர்சன்டேஜுங்கிறது இப்போது எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் ஏன் போட்டுருக்கோன்னா இருபது சதவீதம் நட்டத்துக்கு விற்கிறாரு இருபது நட்டத்து விற்கும் போது நானூற்றி ஐம்பது ரூபா அப்போ எண்பது இருபது சதவீதம் நட்டன்னு எவ்வளோ வரும் எண்பது தானே இப்போ நூறு மைனஸ் இருபது போட என்ன வரும் எண்பது அந்த இருபது அங்கே இருக்குது சரி அந்த எண்பது அது எண்பது சதவீதம் நட்டத்துக்கு இருக்கும்போது நானூற்றி எண்பது ரூபா பத்து சதவீதம் லாபம் இருந்துச்சுன்னா எவ்வளோக்கு வைக்கணும் அப்போ பத்து சதவீதம் லாபம் என்ன வரும் நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து தான் அங்கே இருக்குது நூற்றி பத்துக்கு எக்ஸ் எவ்வளோ தெரியாது இப்போ எண்பதுக்கு எண்பது சதவீதம் இருக்கும்போது நானூற்றி எண்பது ரூபான்னா நூற்றி பத்து இருக்கும்போது எவ்வளோ இந்த கொஷின் கிராஸ்மெண்ட் ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான் எண்பது எக்ஸ் பிறகுனா எண்பது எக்ஸ் இந்த பார்க்குன்னா நானூற்றி எண்பது இன்ட்டு நூற்றி பத்து நமக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ இந்த எண்பது கீழே கொண்டாந்துடலாம் ஜீரோ ஜீரோ கட்டாயிடும் ஓரெட்டு எட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஆறு ரெண்டு நூற்றி பத்து ஆறுநூற்றி பத்து ஸோ அப்போ பத்து பர்சன்டேஜ் லாபம் வேணும்னா அந்த பொருள் வந்து ஆறுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கணும் இதான் ஆன்சர் ஸோ குமார் என்பவர் ஒரு மின்விசிறியை ரூபாய் நானூற்றி எண்பதுக்கு விற்பதால் இருபது சதவீதம் நஷ்டம் அடைகிறார் அவரை பத்து சதவீதம் லாபம் அணைய வேண்டும்னா மின்விசிறியை நானூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கணும் இதான் ஆன்சர் அடுத்த கொஷின் ஒரு வியாபாரி ஒரு பொருளை இருபத்தஞ்சு சதவீதம் லாபத்திற்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு விற்கிறார் ஏனில் அடக்க விலை எவ்வளவு ஒரு வியாபாரி ஒரு பொருளை ஏதோ ஒரு பொருள் இருக்குது அது இருபத்தஞ்சு சதவீதம் லாபத்துக்கு விற்கிறார் லாபத்துக்கு எவ்வளோ விற்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ லாபம் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்குதுன்னா அடக்க விலை என்ன இருக்குது அப்படி இருக்கிற சதவீதம் இல்லாமல் இருந்தால் எவ்வளோ இருக்கும் அதுதான் வந்து அடக்க விலை இப்போ பஸ்னேஜ் ஒரு பிஸ் கதையை கான்செப்ட்டு தான் ஃபர்ஸ்டேஜ் நூற்றி இருபத்தஞ்சி ஏன்னால் இருபத்தஞ்சி சதவீதம் லாபம் விற்கிறாரு நூறு ப்ளஸ்ஸு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜுங்கிறது எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போ நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ அது எக்ஸ் அதுதான் அடக்க விலை என்னன்னா கேட்டிருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சி இன்ட்டு எக்ஸு ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு நூறு இப்போ எக்ஸு ஈக்குவல்ட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு பை இந்த இந்நூற்றி இருபத்தஞ்சி கிலோ வந்துடும் இன்ட்டு ஹண்ட்ரடு இதை அடிச்சுமே ஒரு நூற்றி நூற்றி இருபத்தஞ்சி இது லட்சம்னா ரெண்டு வரும் இருபத்தொம்பது நூற்றி இருபத்தஞ்சி வரும்ல இது ரெண்டு ஒரு ஜீரோ இருக்கும் இருபதையும் நூறு பேர் இருக்கணுன்னா ரெண்டாயிரம் இப்போ அடக்க விலை இரண்டாயிரம் ஆன்சர் ஒரு வியாபாரி ஒரு பல் இருபத்தஞ்சி சதவீதம் லாபத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வச்சானா அதோட அடக்க விலை எவ்வளோ இருக்கும்னா ரெண்டாயிரூவா இருக்கும் ரெண்டாயிரவா இருந்தால் தான் இருபத்தஞ்சி சதவீதம் லாபம் வைக்கும் போது ரெண்டாயிரத்தி ரூபாய் கிடைக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் இருபது பொருட்களின் அடக்க விலையானது எக்ஸ் பொருட்களின் வெற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் எனில் எக்ஸின் மதிப்பு எவ்வளவு இருக்கும் ஓகே கொஷின் திரும்ப சொல்கிறேன் இருபது பொருட்களின் அடக்க விலையானது இருபது பொருளோட காஸ்ட் பிரைஸ் இது எவ்வளோ இருக்குன்னா எக்ஸ் பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எக்ஸ் பொருட்களின் எஸ்பி எஸ்பி ஆஃப் எக்ஸ் சமம்னா இந்த ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் லாபம் இருக்குது அப்படி எக்ஸ்ட்ரா மதிப்பு கேட்டுக்காங்க கிட்டத்தட்ட இந்த மாடல் சமூக ஒன்று பார்த்துருப்போம் இப்போ சிபி எஸ்பி ரெண்டு இருக்குது சிபிக்கு பக்கத்தில் நம்பர் இருக்குது காஸ்ட் ப்ரைஸ் பக்கத்தில் இருபது இருக்குது அறுபத்தி கீழே போட்டுங்க இருபது எஸ்பி பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது எக்ஸுன்றிருக்கு எஸ்பினா விலையில் விற்பனை விலையை நடத்தும் எஸ்பின்னு பக்கத்தில் எக்ஸ் இருக்குது ஓகே நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் வேலை வச்சுன்னா ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும் கீழே எஸ்பி போட்டுக்கணும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் என்ன நடத்தினா வரும் இருபது மைனஸ் எக்ஸு ரெண்டு பை எக்ஸுன்றிருக்கும் இன்ட்டு ஹண்ட்ரடு ஈக்குவல் டு எவ்வளோன்னா இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இந்த கொஸ்டின் லாப சதவீதம் சொல்லிட்டாங்க இது கடையில் என்ன ஆன்சர் வருமோ இதை வந்து லாப சதவீதம் ஃபார்முலா ஓகே அப்போ லாப சதவீதம் எவ்வளோ இருக்குது இருபத்தஞ்சி இருக்குது இப்போ இருபது மைனஸ் எக்ஸ் பை இருபது மைனஸ் எக்ஸு பை எக்ஸு ரெண்டு இருபது ரெண்டு நூறு ஈக்குவல் டு இருபத்தஞ்சி நமக்கு என்ன வேணும் எக்ஸ் தான் வேணும் ஸோ இந்த எக்ஸு ஈக்குவல் டு அந்தபா கொண்டு போயிட இருபத்தஞ்சு கீழே கொண்டாந்துடலாம் கொண்டாந்து என்ன வரும் இருபத்தஞ்சி நூறு அடிச்சிடலாமா ஒவ்வொரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு அடிச்சிடலாம் மேலே என்ன இருக்கும் நாலையில் பிறக்கணும்னா இப்போ நாலு இருக்கல நாலு ரெண்டு இருபது மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸுன்ட்டு இருக்கும் இது உள்ளக்குள்ளே பிறக்கணும்னா நாலு இருபது எண்பது இந்த எக்ஸையும் நாலையும் பேருக்கணும்னா மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு இந்த மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஆயிரும் இப்போ எண்பது ஈக்குவல் டு இது என்ன கூட்டணும் அஞ்சு எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் இப்போ ஓரஞ்சு அஞ்சு பதினாறு அஞ்சு எண்பது இப்போ எக்ஸ் ஈக்குவல் பதினாறு திரும்ப சொல்கிறேன் காஸ்ட் ப்ரைஸ் இருபது இந்த காசு ப்ரைஸ் பார்த்து என்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கணும் செல்லிங் ப்ரைஸ் பார்த்து என்னென்ன நம்பர் இருக்கும் அந்த நம்பரை அப்படியே எடுத்து போட்டுக்கணும் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருபது மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா இருபது மைனஸ் எக்ஸ் டிவைட் பை செல்லிங் ப்ரைஸ் இருக்க நம்பர் இங்கே போட்டுக்கணும் பை எக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரடு ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ரைஸ் ஆக்சுவலி இது வந்து லாப சதவீதம் தான் இது இங்கே கிடைக்குமா இருந்தது ஆனால் கொஸ்டின் லாபம் சதவீதம் கொடுத்துருந்தாங்க இருபது சதவீதம் கொடுத்துருக்காங்க இருபது சதவீதம் கொடுத்ததுனால இருபத்தஞ்சிக்கும் இங்கே போட்டுக்கிறோம் லாப சதவீதம் அப்படின்ட்டு இப்போ இது என்ன பண்ணோம் இந்த எக்ஸ் ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது டிவைட் இருக்கிறது பெருக்கில் வந்துடும் இது மேலே இருக்கிறதுனால இங்கே ஒரு ஈக்குவல் டு கிராஸ் பண்ணி வரும்போது டிவைடில் வரும் அப்போ இருபது மைனஸ் எக்ஸு இன்ட்டு நூறு பை இருபத்தஞ்சி ஈக்குவல் டு இந்தி எக்ஸ் அந்த பார்க்கும்போது மேலே இருக்கும் ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு இப்போ என்ன இருக்கும் நாலு எண்டு இருபது மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸு இது ரெண்டு பேர் இருக்கணும்னா நாலு இருபது எண்பது இது மைனஸ் நாலு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு இந்த மைனஸ் நாலு எக்ஸ் ஈக்குவல் அந்த ரைட் சைடு போகும்போது ப்ளஸ்னு வந்துடும் இப்போ எண்பது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸு இப்போ ஓர் எக்ஸ் ஈக்குவல்ட்டு எண்பது பை அஞ்சு இப்போ அடித்தோம்னா ஓரஞ்சு அஞ்சு பதினாறு அஞ்சு எண்பது அப்போ எக்ஸு ஈக்குவல் டு பதினாறு இருபது பொருட்களின் அடக்கு விலையானது பதினாறு பொருட்களின் விற்பனை விலைக்கு சமமாக இருந்தால் தான் லாப சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் கிடைக்கும் அடுத்த கொஷின் ஒரு புத்தகத்தின் விலையில் பத்து சதவீதம் தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு பத்து சதவீதம் லாபம் கிடைக்கிறது ஏனில் புத்தகத்தின் குறித்த விலை இருநூற்றி இருபது ரூபான்னா அடக்கு விலை என்ன ஸோ ஒரு புத்தகத்தின் விலை பத்து சதவீதம் தள்ளுபடி டிஸ்கவுண்ட் செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு பத்து சதவீதம் லாபம் கிடைக்கிறது ப்ராஃபிட் அப்படின்னா அந்த புத்தகத்தின் குறித்த விலை குறித்த விலைங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் இரநூத்தி இருபது ரூபான்னா அடக்க விலை என்ன காசு ப்ரைஸ் இதுதான் என்னென்ன கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டு டிஸ்கவுண்ட்டு மார்க்கெட் ப்ரைஸு காசு ப்ரைஸ் ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கிற ஃபார்மில் பார்த்தோம்னா இதுதான் இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இக்கள்கிட்ட ஹண்ட்ரடு ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜு டோட்டர் பை ஹண்ட்ரடு மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இன்ட்டு சிபி இதை ஃபார்முலா ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது இரநூத்தி இருபது அதுங்குறது போட்டுக்கணும் தான் ஈக்குவல் டு ஃபார்முலா வர நூறு ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ஸோ அதனால் ப்ளஸ் வரும் ப்ராஃபிட் லாபம்னால பத்து பர்சன்டேஜ் அதுக்கடுத்து கீழே டிவைட் பை ஹண்ட்ரடு மைனஸ் டிஸ்கவுண்ட்டு டிஸ்கவுண்ட்னா மைனஸ் தானே வரும் அப்போ மைனஸ் பத்து இன்ட்டு சிபி சிபின்னா காஸ்ட் ப்ரைஸ் அதுதான் கேட்குறாங்க அது சிபி அப்படியே வச்சுக்கோங்க நம்ம ஸோ இது நூறு நூற்றி ப பத்து கொட்டோம்னா நூற்றி பத்து நூறுலேருந்து பத்து போச்சுன்னா தொண்ணூறு இந்த பார்த்தோம்னா இரநூத்தி இருபது ஈக்கள்கிட்ட நூற்றி பத்து பை தொண்ணூறு இன்ட்டு சிபின்னு இருக்கும் நமக்கு சிபி தான் வேணும் ஸோ அப்படியே இது ஈக்குவல் ஈக்குவல்ட்டு பார்க்குற போது தலைகளாக வரும் இப்போ இரநூத்தி இருபது இன்ட்டு நூற்றி பத்து பை தொண்ணூறுன்றது வந்து தொண்ணூறு பை நூற்றி பத்துன்னு வரும் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ நடிச்சிடலாம் ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு பதினோரு இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டு இன்ட்டு தொண்ணூறு ஈக்குவல்ட்டு நூற்றி ஐம்பது அப்போ காசு ப்ரைஸ் எவ்வளோன்னா நூற்றி ஐம்பது ஒரு புத்தகத்தின் விலையை பத்து சதவீதம் தள்ளுபடி செஞ்சாலும் ஒரு வியாபாரி பத்து சதவீதம் லாபம் கிடைக்கிதுன்னா அந்த புத்தகத்தின் குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் இருபத்தி இருபது ரூபா இருந்துச்சுன்னா அதோடய ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னா நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கும் தான் சார் அடுத்த கொஷின் ரூபாய் ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபதுக்கு ஒரு பொருளை வாங்கி பன்னெண்டு சதவீதம் தள்ளுபடியில் விட்டாலும் பத்து சதவீதம் லாபம் கிடைக்கிதுன்னா அதை குளித்த வேலையான இருக்கும் முன்னாடி பார்த்தா அதே ஃபார்முலா தான் அதே கான்செப்ட் தான் அதே ஸ்டெப்பு தான் ஏழு ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கி அப்போ ஏற்கனவே என்ன பண்ணிருப்பாங்க மார்க் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வாங்கினால அது கேட்டிருக்கான் அப்போது கான்ஸ் பிரைஸ் கொடுத்துட்டான் இந்த பிராப்லத்தில் பொருளை வாங்குறாங்க ஏதாவது இடம் வாங்குறாங்க பன்னெண்டு சதவீதம் தள்ளுபடி செய்கிறாங்க பஸ் சதவீதம் லாபம் கொடுக்க லாபம் கிடைக்கிதுன்னா அதில் கான்ஸ் ப்ரைஸ் என்ன சாரி அதோட குறித்த விலை குறித்த விலைங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் போன ப்ராப்ளத்தில் மார்க் பிரைஸ் கொடுத்து காசு ப்ரைஸ் கேட்டுருந்தாங்க இந்த ப்ராப்ளத்தில் காசு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க மார்க் ப்ரைஸ் கேட்டுருக்காங்க பட் காம்பினேஷன் அதே காம்பினேஷன் இருக்காங்களா அதே ஃபார்முலா தான் இப்போ மார்க் ப்ரைஸ் எழுதிங்கள்ட்ட ஹண்ட்ரடு ப்ளஸ் லாபம் சதவீதம் எவ்வளோ பத்து ஹண்ட்ரட் ப்ளஸ் டென்னு டிவைட் பை ஹண்ட்ரட் மைனஸ் டுவெல் டுவெல்னா த தள்ளுபடி வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் டுவெல் இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் அதே போல இருக்குது இங்கே கொஸ்டினே கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு நூறு பத்து கூட்ட நூற்றி பத்து நூறில் பன்னெண்டு பொண்ணாக எண்பத்தி எட்டு இன்ட்டு ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபது ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா கடைசியான கிடைக்கும்னா ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தஞ்சி ரூபா கிடைக்கும் இதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது குறித்த விலை ஒரு ரூபாய் ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி பன்னெண்டு சதவீதம் தள்ளுபடியில் விற்றாலும் பத்து சதவீதம் லாபம் கிடைக்கிதுன்னா அதில் மார்க் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணும்னா தொ தொம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபாய் இருந்தால் தான் இந்த இதுக்காக இந்த இது கிடைக்கும் ஸோ ஆன்சர் எவ்வளோன்னா மார்க் ப்ரைஸ் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் அடுத்த கொஷின் ரூபாய் மூவாயிரத்துக்கு ஒரு பொருளை வாங்கி பத்து சதவீதம் லாபத்திலும் மற்றும் அஞ்சு சதவீதம் தள்ளுபடி குறித்த விலையிலும் வைக்கப்படும் போது அப்பொருள் குறித்த விலை என்ன இந்த என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு மூவாயிரத்துக்கு ஒரு பொருளை வாங்கி ஸோ வாங்கினாச்சு முடிஞ்சிருச்சு அது காஸ்ட் ப்ரைஸ் வாங்கி பத்து சதவீதம் லாபம் ஃப்ராஃபிட்டு மட்டும் அஞ்சு சதவீதம் தள்ளுபடி டிஸ்கவுண்ட்டு குறிச்ச விலை தள்ளுபடி டிஸ்கவுண்ட்டு குறிச்ச விலை மேலே தான் வைப்பாங்க ஸோ எக்ஸ்ட்ரா அது வச்சாலும் குறிச்ச விலை என்ன மார்க் ப்ரைஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ அதே காம்பினேஷன் தான் காஸ்ட் பிரைஸ் ப்ராஃபிட் டிஸ்கவுண்ட் மார்க் பிரைஸ் அப்போ சேம் ஃபார்முலா தான் வருதுக்கும் இப்போ மார்க் பிரைஸ் ஈக்குவல்டு ஹண்ட்ரடு ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்

ஒரு ரூபாய் மூவாயிரம் ஒரு பொருளை வாங்கி பத்து சதவீதம் லாபம் வச்சு அஞ்சு சதவீதம் தள்ளுபடி வச்சு வச்சாங்கன்னா அது பிடிச்ச விலை எவ்வளோ இருக்கும்னா மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு ரூபா எண்பது பைசா இருக்கும் அதுதான் ஆன்சர் அடுத்த கொஷின் ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை ரூபாய் பதிமூணாயிரம் மேலும் வந்து விற்பனை வரி விற்பனை வரி பன்னெண்டு சதவீதம் எனில் தொலைக்காட்சி பெட்டியின் வாங்கும்போது செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ ஸோ தொலைக்காட்சி பெட்டியோட விலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதிமூணாயிரம் கொடுத்துருக்கானுங்க விற்பனை பன்னெண்டு பர்சன்டேஜ் விற்பனை வந்து இந்த விற்பனை வந்து வேல்யூ வர டேக்ஸ்னு சொல்லுவாங்க மதிப்பு கூட்டப்பட்ட வரி இது ஆக்சுவலாக விற்பனை வரைக்கும் சேல்ஸ் டேக்ஸ் சரி விற்பனை வரிங்கிறது சேல்ஸ் டேக்ஸ் சேல்ஸ் டேக்ஸ் பன்னெண்டு பர்சன்டேஜ் இப்போ பதிமூணாயிர்க்கு ஒரு டிவி இருக்குன்னா அப்புறம் இப்போ ஜிஎஸ்டி இருக்கலாம் அதே மாதிரி தான் ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்களா இப்போ பதிமூணாயிரம் ப்ளஸ் ஜிஎஸ்டிங்கிறது இங்கே என்ன இருக்குது பன்னெண்டு பர்சன்டேஜ் சேல்ஸ் டேக்ஸ் இப்போ பன்னெண்டு பர்சன்ஸ் என்னென்னு பார்க்கணும் எவ்வளோன்னு பார்க்கணும் பன்னெண்டு பர்சன்டேஜ் என்ன வரும் பதிமூணாயிரம் ரெண்டு பன்னெண்டு பிரச்சனை பன்னெண்டு பை நூறு சரி ரெண்டு ரெண்டு கட்டாயிரம் இருக்கும் நூற்றி முப்பது இன்னும் இருக்கும் நூறு நூற்றி முப்பது பன்னெண்டு பேருக்குனோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா வரும் அப்போ ஒரு டிவியோட விலை பதிமூணாயிரம் விற்பனை வரி அந்த சேல் சாலரி டேக்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா இருக்கும் ரெண்டை கூட்டம்னா பதினாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அப்போ இந்த டிவியை வாங்குறதுக்கு இவ்வளோ காசு தரணும் பதினாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபா கொடுத்தோம்னா டிவி கிடைக்கும் டோட்டல் அமௌண்ட் இதுதான் கொஸ்டின் திரும்ப சொல்கிறேன் தொலைக்காட்சி பெட்டியின் விலை பதிமூணாயிரரூவா அது விற்பனை வரி எவ்வளோன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் ஸோ பன்னெண்டு பர்சேஜ் எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூற்றாயிரூவா இருக்குது அப்படின்னா தொலைக்காட்சி பற்றியோட செலுத்த வேண்டிய விலை எவ்வளோ செலுத்த வேண்டிய தொகை எவ்வளோ வாங்கும்போது என்ன பண்ணணும் இந்த பதிமூணாயிரம் ப்ளஸ் அது ட்வெல் பர்சன்டேஜான ஆயிரத்தி ஐநூற்றது ரெண்டு கூட்டினா ஆயிரத்தி ஐநூற்றம்பி அறுபா கிடைக்கும் ஆயிரத்தி பதினாலத்து ஐநூற்றி அறுபது ரூபா கிடைக்கும் ஸோ பதினாயிரத்தி ஐநூற்றா கட்டினா டிவி வாங்கலாம் அடுத்த கொஸ்டின் ஒரு ஜோடி காலனியை இருபது சதவீதம் தள்ளுபடியில் வாங்கும்போது செலுத்த வேண்டிய தொகை செலுத்தி தொகை எவ்வளோன்னா ஆயிரத்தி அப்பொருளும் குறித்த விலை எவ்வளோ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ ஒரு ஜோடி காலனி அதனால் தேவையில்ல டிஸ்கவுண்ட்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வாங்கும்போது செலுத் வாங்கும்போது செலுத்திய தொகை ஸோ இதில் என்ன இருக்குது செலுத்திய வாங்கும்போது இங்கே வந்து பணம் கட்டியாச்சு இப்போ என்னாச்சுன்னா இது வந்து செல்லிங் ப்ரைஸ்னு வரும் நூற்றி ஆயிரத்தி ஆறுநூறுங்கிறது செல்லிங் ப்ரைஸ் இது வாங்கும்போதுன்னு இந்த இந்த இடத்துல வந்து என்ன போட்டுடக்கூடாது காஸ்ட் ப்ரைஸ் போட்டுடக்கூடாது இந்த ஃபார்மால் ஏன்னா பொருள் நம்ம வாங்குகிறோம் இதோட முடிஞ்சிருது ஸோ இந்த இதுக்கு இப்போ வாங்கும்போது செலுத்திய தொகை செலுத்திய தொகைனாவே செல்லிங் ப்ரைஸ் ஆயிரத்தி ஆறு அப்படி பொருள் இருக்கும்போது அந்த பொருளோட குறித்த வேலை எவ்வளோ குறிச்ச வேலையாது மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ செல்லிங் ப்ரைஸு டிஸ்கவுண்ட்டும் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த ஃபார்முலா எங்கே இருக்கும்போது இந்த காம்பினேஷனில் வரும் ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரடு டிவைடட் பை ஹண்ட்ரடு மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி இதை ஃபார்முலா ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பிரைஸ் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் டெய்லி ஹண்ட்ரட் பைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குது இருபது பர்சன்டேஜ் ஹண்ட்ரெட் ஆயிரத்தி இருறுநூறு மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்கொல்ட்டு இந்த நூறு ரெண்டு ரூபாயிர பை எண்பது ஏன்னா நூறில் இருபது பண்ணால் எண்பது இன்ட்டு ஆயிரத்தி ஆறுநூறு ஸோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் ஒவ்வொரு டெட்டு ரெண்டு பதினாறு பன்னெறுன்னு இருபது ரெண்டு ஜீரோ இருக்கும் இப்போ நூறு இருபது பேருக்குன்னா ரெண்டாயிரம் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரம் ஒரு ஜோடி காலனியை இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடியில் வாங்கும்போது செலுத்திய தொகை ஆயிரத்தி அறநூறுனா அவன் பொருளை குறித்த வளர் எவ்வளோ இருக்கணும்னா ரெண்டாயிரரூவா இருக்கும் ரெண்டாயிரரூவா இருந்தால் தான் இருபது பர்சன்ட் தள்ளுபடி கொடுக்கும்போது ஆயிரத்தி ஆயரூபாய்க்கு அவன் பொருள் வாங்கியிருப்பான் சரி தான் ஆன் சார் ஓகே மீதி அடுத்த பாட்ல பார்க்கலாம் தேங்க்யூ